பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் பார்த்தா பிராக்டிக்கலாக நான் சொல்லி கொடுத்துட்றேன். இதை பேஜ் நம்பர் 24வது பக்கத்தில் போட்டிருக்கேன் சார். பாருங்கள், 24வது பக்கத்தில் ஒவ்வொரு கிரகத்தோடைய அந்த சப்லாடோடைய அளவு எவ்வளோன்னு போட்டிருக்கேன் சார். கேதுன்னா 46-40, சுக்கரன்னா 2 டிகிரி இருக்கா சார், சூரியனா 40, அதாவது 24வது பக்கம் மொத்தத்தில் 13-20 மினிட் வரும் இல்லையா. நம்ம கணக்கு போட்டதோட இது சார், இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு கிரகம் இப்போ மேஷத்தில் இருக்குன்னு வச்சிக்கலாம். மேஷத்தில் புதன் கிரகம் 4 டிகிரி 40 மினிட்ல இருக்கு. இப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல புரிஞ்சுக்கலாம். இது மேஷராசி, மேஷத்தில் 4 டிகிரி 40 மினிட்ல இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஷத்தை 30 பகுதியாக பிரித்து இந்த 30 பகுதியில் 4வது பகுதிக்கும் 5வது பகுதிக்கும் இடையில் இருக்கிற பகுதியில் புதன் இருக்கார். கரெக்டா, 4வது பகுதிக்கும் 5வது பகுதிக்கும் இடையில் ஒரு கேப் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி பிரிக்கணும் இல்லையா, 1, 2, 3, 4 பிரிக்கும் போது 30 பிரிக்கும் போது இந்த 4வது பகுதி இந்த இடத்துல புதன் இருக்காருன்னு சொல்லுவோம். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4வது பகுதிக்கும் 5வது பகுதிக்கும் இடையில 60 டிவிஷனாக பிரித்து அந்த அதில் 40வது டிவிஷனில் புதன் இருக்கிறாரு. புரியுதா சார், அதாவது பெரம்பூருங்கிறது இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, சென்னையில் இருக்குது. ஆனால் சென்னை ஃபுல்லாக பெரம்பூர் இல்லை ஓகேங்களா. பெரம்பூர் சென்னையிலேருந்து சென்னையோட வடக்கு பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மொத்தம் இந்தியா. இந்த 4ங்கிறது சென்னை, 40ங்கிறது சென்னைக்குள்ள டிவிஷன். இதுக்கப்புறம் மினிட்டுன்னு இருக்கும், இது மினிட்டுக்கு அப்புறம் செகண்டுன்னு இருக்கும், 50ன்னு செகண்டுன்னு போட்டிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 40 60 பகுதியாக பிரித்து அதில் 50வது பகுதியில் புதன் இருக்கு இல்லை. இப்போ இந்த இந்த புதன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குது சார், சொல்ல முடியுமா யாருனா? இந்த புதன் வந்து மேஷத்தில் 4 டிகிரியில் இருக்குது. அப்படி தான் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ என்ன சாரத்தில் இருக்குது, கேதுவோட சாரத்தில் இருக்குது. புதன் வந்து கேதுவோட சாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். இது நட்சத்திரம், புதன் கேதுவின் நட்சத்திரத்தில் உள்ளார். இது எந்த உபநட்சத்திரம் அப்படின்னு பார்க்கறதுக்கு, இந்த கேது நட்சத்திரம் 13 டிகிரியில் எப்படி பிரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டிவிஷன் கேதுவுக்கு. கேதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 0 டிகிரி 46-40 தான் கேதுவோட ஏரியா. இது வந்து கேது, கேது அதாவது 0லிருந்து 46-40 வரைக்கும் கேதுவோட நட்சத்திரம், கேதுவோட உபநட்சத்திரம் இல்லைங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுக்கரன், சுக்கரனுடைய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டிகிரி 6 மினிட் 40 செகண்ட் கேது. இது மொத்தத்தையும் கூட்டினா 4 வருமா, 4 வராது. அதனால இந்த சுக்கரனுடைய டிவிஷனை தாண்டி தான் இருக்கார். அப்போ சூரியன், சூரியன் வந்து 0 டிகிரி 40 மினிட். அப்போ கேது சூரியன் 4 டிகிரி வருதான்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் 4 டிகிரி வரல. மொத்தத்தையும் கூட்டுங்க தோராயமா 80 வரும். 80 வந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா, 20 போட்டுட்டு இங்கே 1 போட்டுருங்க ஓகேவா. ஏன்னா இது 60 சேர்ந்தது 1 அர்த்தம். இப்போ 60 கழிச்சுட்டு மீன் 1 போட்டிங்கன்னா இங்கே 13 மீன் 1 எவ்வளோ, 9 93 இருக்கு இல்லையா. இதை 33 ஆக்கிட்டு இங்கே 1 போட்டிங்கன்னா 3 டிகிரி இவ்வளோ தான் வருது. ஆயிடலாம் சாரி 3, 8, 1, 9 என்னங்க சார், ஆ சாரி சாரி 2, 13, 20. அப்போ இங்கே 0, 0 போட்டுருங்க, 40 போட்டுங்க, இங்கே வந்து 4 போட்டுருங்க ஓகேங்களா. என்னங்க சார்,
நாலு நாற்பதுனா வந்துச்சு. சரி, நாலு இருபதுன்னு போட்டுருங்க. எதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன்? அப்போ எங்கே இருக்கு, எது இது எந்த ஏரியாவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆ, கேது சூரியன் இருக்கு. இது இந்த மாதிரி கணக்கு போட்டுட்டு வந்தால் உங்களுக்கு வயசாகிடும், ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு வயசாகிடும். அதனால என்னன்னா, இதுக்கு டேபிள் மாதிரி இங்கே போட்டிருக்கோம். மேஷத்தில் நேராக போங்க. நாலு இருபது ஐம்பதுக்கு என்ன இருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 33வது பக்கம் சார். பேஜ் நம்பர் 33வது பக்கத்தில், அதாவது 4:40 வரைக்கும், அதாவது 4 டிகிரியிலிருந்து சார், இது வந்து 3:40 தான் சார், 3:40 தான் சார், 3:20 வச்சுக்கோங்க, இதை 3:20 வச்சுக்கோ, எதுக்கு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும். 3 டிகிரியிலிருந்து 3:40 வரைக்கும் கேது சூரியனுடைய ஏரியா. அப்போ இந்த இது என்ன பேண்டில் இருக்குன்னா, கேதுவோட நட்சத்திரத்தில் சுற்றில இருக்கு அப்படின்னு அர்த்தம் சார். ஓகேவா? இப்போ நான் ஒரு டிகிரி சொல்கிறேன், அதுக்கு என்ன நட்சத்திரம் என்ன உபநட்சத்திரம் சொல்லுங்கள். இதே பத்து டிகிரி கேது சனி நட்சத்திரம் வந்து கேது, உபநட்சத்திரம் வந்து சனி. ஓகேவா? சரி, சிம்மன் வச்சுக்கோ, 28 டிகிரி என்ன சார் இதுலா, சூரியன் சூரியன் புதன் வராது சார், சூரியன் சந்திரன் வருது இல்லையா. இந்த மாதிரி ஒரு கிரகம் ஒரு பாகையில் இருந்தால் அது என்ன நட்சத்திரம் என்ன உபநட்சத்திரம் அப்படின்னு இந்த டேபிள் பார்த்து நான் ஒரு ஜாதகம் போடுறேன். அதுக்கு நீங்கள் இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் மட்டும் எழுதுறீங்க பார்த்து, ஏன்னா அது வீட்லேயே நீங்கள் போயிட்டு பார்க்கலாம், பட் வீட்டில் போனால் நீங்கள் மறந்துடுவீங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து அதனால வந்து நம்ம ஒரு ஜாதகத்தை நான் போடுறேன், அந்த ஜாதகத்தோட நீங்க அந்த ஒரு ஒரு ஜாதக கட்டத்தை நான் போடுறேன். ஓகே, போதும் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இது ஒரு ஜாதக கட்டம். சூரிய புதன் 6:53 சார், ராகு வந்து 6:53 சார், இல்லை அது புக்கு பார்க்க வேண்டாம், அது வேண்டாம், அது இதை பார்த்து எதுக்கு தான் சொல்கிறேன் நான். 32 சார், 25, 32 சனி வந்து 24, 27 கேது வந்து 25, 32 சந்திரன் வந்து 27, 54
செவ்வாய் வந்து 15-11, சுக்கிரன் வந்து 19-9. ஓகே சார், இதுக்கு வந்து நீங்க இதுக்கு என்ன பண்ணீங்கன்னா, நட்சத்திரம் கிரகத்தை வந்து இப்படி போட்டுருங்க. கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய், இதுக்கு நட்சத்திரம்னு போட்டு சூரியனுக்கு மட்டும் நான் சொல்லி எழுதிருங்க, ஃபுல்லா எழுதிருங்க, நான் அப்புறம் பார்ப்பேன். நல்லா கட்டத்துல நல்லா தாராளமாவே போடலாம் சார். ஆ சரி, பரவாயில்ல. சூரியனுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் எப்படின்னு. சூரியன் எங்க இருக்கு பாருங்க. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில இருக்கு. விருச்சிக ராசியில 13-23 பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனியோட இதே மாதிரி மற்ற கிரகத்துக்கு அதே மாதிரி நீங்க போட்டு வந்துருங்க சார். ஒரு ஜஸ்ட் ஒரு 1 hour முடிச்சிடறேன் நான். ஆக்சுவலா முறையா நடத்துனா 1 வருஷம் நடத்தலாம். இதை பஞ்சாங்கம் வாங்கியாந்து, அதை வாங்கியாந்து, இதை வாங்கியாந்து போட்டு ஒரு 10 நோட்டை வேஸ்ட் பண்ணி மத்த கிரகத்துக்கு அதே மாதிரி நீங்க எழுதிட்டு வந்துருங்க. ஆ ஓகே ஓகே, ஆ எழுதிருங்க ஃபுல்லா, அதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்தது நான். ஒவ்வொரு பிளானட் எந்தெந்த ராசியில் இருக்குன்னு பார்த்து அந்த ராசியோடைய இது தெரியல சார். இது இது மேஷம், இது ரிஷபம், இது அது தெரியல சார். எல்லாருக்கும் இதுதான் சார் ஆகிடா, ஏன்னா தப்பு இருந்தா நீங்க சரி பண்ணிக்கங்க. முதல்ல கிரகத்தை போட்டுட்டேன், அதுதான் படிக்க போறதுல அதை போடும். கொஞ்சம் ரெண்டாவது வச்சுக்கலான்ட்டு கிரகத்தை மட்டும் போட்டிருக்கிறேன். இந்த சூரியன் வந்து சனியோட நட்சத்திரத்திலையும் ராகுவோட உப நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சூரியன் அப்படிங்கிறது சனியை மாதிரியும் ராகு மாதிரியும் தன்னை மாற்றிக்கொள்கிறது அப்படி சொல்லலாம் ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, முதலில் சனியாகவும் பிறகு ராகுவாக மாறுகிறது. ஓகேங்களா, இல்ல ராகுவோட பலம் இதுதான் அதிகமா இருக்கும். அதாவது முதலில், அதாவது சென்னை அப்படிங்கிறது சனி சார், பெரம்பூர்ங்கிறது ராகு சார், இந்தியன் அப்படிங்கிறது சனி சார், தமிழன் அப்படின்றது ராகு சார். அதாவது நட்சத்திரம் என்பது பொதுத்தன்மை, உபநட்சத்திரம் என்பது தனித்தன்மை. எல்லா தமிழர்களும் இந்தியர்கள் தான், ஆனா எல்லா இந்தியர்களும் தமிழர்கள் இல்ல இல்லையா, ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதாவது நட்சத்திரம் என்பது ஒரு பொதுத்தன்மை வாய்ந்தது. நட்சத்திரங்கிறது எப்படி பொதுத்தன்மை வாய்ந்ததுன்னா, அனுஷ நட்சத்திரங்கிறது 13 டிகிரி கொண்டது. ராகோட உப நட்சத்திரங்கிறது வெறும் 2 டிகிரி தான். அந்த 13 டிகிரியில 2 டிகிரிங்கிறது ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வாய்ந்தது. ஓகேங்களா, அப்போ இந்த சூரியன் என்பது சனியோட தன்மையையும்
ராகுவோட தன்மையும் பெற்றிருக்கும். அதுல முதலில் சனியோட தன்மை என்ன சார்? ஆமா சார், அதாவது இது விருச்சிக ராசி அப்படின்னு, இதுல விசாகம் அனுஷம் கேட்டேன் இருக்கு இல்லையா, இங்கிருந்தாலும் உங்களுக்கு சனியோட நட்சத்திரம் தான், இங்கிருந்தாலும் சனியோட நட்சத்திரம் தான், இங்கிருந்தாலும் சனியோட நட்சத்திரம் தான். ஆனா இங்கிருந்தா என்ன, சனியோட நட்சத்திரம் உபநட்சத்திரம் சனி ஆகும். இங்க ரெண்டாவது டிவிஷன்ல இருந்தா என்ன, சனியோட நட்சத்திரம் புதனுடைய உபநட்சத்திரமா இருக்கும். அதாவது சனி தசை சனி புத்தி, அதாவது இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரங்கிறது வேற எதுவும் இல்லை சார், தசா புத்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இது. சனி தசை சனி புத்தினா என்ன, தசாநாதனும் சனி புத்திநாதனும் சனி. சனி தசை குரு புத்தினா என்ன அர்த்தம், தசாநாதன் சனி புத்திநாதன் குரு. அப்போ குருவும் சனியும் ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படுறாங்க சொல்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சூரியன் என்ற கிரகம் சனியாகவும் ராகுவாகவும் தன்னை மாற்றிக்கொள்கிறது. அது எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்துருவேன், அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை. சனியாகவும் ராகுவாகவும் தன்னை மாத்திக்குது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சனிங்கிறது முதல்ல நடக்கும், ராகுங்கிறது பின்னாடி நடக்கும். ஓகேவா, அது உங்களுக்கு கடைசியா உங்களுக்கு எப்படி நான் சொல்லி தந்துடுறேன். ஓகேவா, இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானட்டும் என்ன ஆகுதுன்னா, ரெண்டு கான்செப்ட்ல, ஒண்ணு நட்சத்திரம் ஒண்ணு இன்னொன்னு உபநட்சத்திரங்கிறது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் சொல்லுவோம் சார், நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும். ஒன்னா எழுதிங்க, நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும். ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் இந்த மாதிரி சார், ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும், அதே கிரகம் நின்ற உபநட்சத்திரம் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும். ஓகேங்களா, முடிஞ்சு போச்சு, புள்ளி வச்சுட்டு அடுத்து, அதே கிரகம் நின்ற உபநட்சத்திரம் நட்சத்திரம் காட்டிய சம்பவத்தை தொடர்ந்து நடத்துவதா அல்லது இடையில் துண்டிப்பதா, அல்லது உடனே துண்டிப்பதா? என்ன சார் என்ன இருப்பீங்க, தொடர்ந்து நடத்துவதா, அதாவது நட்சத்திரம் காட்டிய சம்பவத்தை தொடர்ந்து நடத்துவதா அல்லது இடையில் துண்டிப்ப, இடையில் துண்டிப்பதானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறிது காலம் நடத்தி பிறகு துண்டிப்பதா, அந்த மாதிரி மீனிங் சார். இது எல்லாமே புக்கில் இருக்கு ஆக்சுவலா, பிறகு துண்டிப்பதா அல்லது உடனடியாக துண்டிப்பதா என்பதை தெரிவிக்கும். இரண்டாவது, நட்சத்திரம் என்பது சம்பவத்தின் முதல் பகுதி, உபநட்சத்திரம் என்பது சம்பவத்தின் இரண்டாவது பகுதி. சம்பவத்தின் முதல் பகுதி, அதாவது நட்சத்திரம்னா நீங்க சும்மா போட்டு புள்ளி வச்சிடலாம், நட்சத்திரம் என்பது சம்பவத்தின் முதல் பகுதி, உபநட்சத்திரம் என்பது சம்பவத்தின் இரண்டாவது பகுதி. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.